வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஜாதகத்தில் ஒரு நட்சத்திர பாதம் ப்ளஸ் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். அந்த ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய நேரங்கள் அதிர்ஷ்டமாக அமையுது, நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற முறையை பார்க்குறோம். ஆனால் இது எவ்வளோ தூரம் ஒரு ஜோதிடர்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் ஆழமாக புரியும். ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட அச்சய லக்கண பத்ததி அப்படின்னு ஒரு ஜோதிட முறை இருக்குது. அந்த லக்கணம் வந்து வளரும். இப்போ 6ல செவ்வாய் இருக்குது, 8ல செவ்வாய் இருக்குது, 12ல செவ்வாய் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் வந்து இந்த மணமகனும் அந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணோட வாழ்க்கையில் நிறைய நேரம் வந்து அந்த கிரகங்கள் பேசப்படுது. தயவுசெய்து வந்து இந்த லக்கணம் மாறும்போது நீங்கள் 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கண்டிப்பாக மாறுது, அட்டமதில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக மாறுது. ஆனால் அந்த செவ்வாய் பாதிப்பு தாக்கம் உண்டு, ஆனால் லக்கணம் மாறும்போது இருக்கான்னு பார்த்துங்க. எல்லாருடைய வாழ்விலையும் ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும். அதாவது அந்த ஜோதிடர்கள் பார்க்குறாங்க, இப்போ நம்ம வந்து இந்த பேரை மாற்றினா இந்த பேரை மாறும், இந்த லக்கணத்தை இந்த அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த லக்கணம் மாறும்போது அந்த பேர் யோகமான பேராக மாறுது சில பேருக்கு. அதுவே பேர் மாறும்போது அந்த லக்கணம் மாறும்போது அந்த யோகங்கள் அவயோகங்களாக மாறுது. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகம் தானங்க பிறப்பு லக்கணம். பிறந்ததுக்கு பிறகு தானங்க உங்கள் பேர், புகழ், நட்பு எல்லாருமே. நீங்கள் நம்பராக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கி உள்ள லக்கணம் அச்சய லக்கணத்துக்கு பேரை மாற்றிங்க. இன்றைக்கி அச்சய லக்கணத்துக்கு அடுத்த 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷத்துக்கு ஒரு பேரை நீங்கள் ஆட் பண்ணிங்க. இல்லை உங்களுடைய நம்பர்களை மாற்றிங்க, உங்களுடைய வண்டி நம்பரை பார்த்துங்க. எல்லாம் எந்த நியூமராலஜியாக இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அச்சய லக்கணத்திற்கு உங்களுடைய யோகமான வீடு, யோகமான நம்பர், யோகமான பேர் இதெல்லாம் அமைச்சிக்கலாமே தவிர, நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பேரை மாற்றும்போது அந்த லக்கணத்துக்கு, உதாரணம் மகர லக்கணம் வரும்போது 77ங்கிற நம்பர் எடுத்த அந்த எதிர்பார்த்த அளவு யோகத்தை கொடுக்காது. அப்போ ஏன் அப்போ இந்த காலகட்டத்துலேயும் இந்த காலகட்டங்கள் ஜாதகம் இருக்குது. அப்போ போய் 77 77ங்கிற நம்பர் வண்டி நம்பர் வாங்கினா எப்படி இருக்கும்? 3 வருஷம் வச்சுருந்தார் அந்த வண்டியை. 3 வருஷம் கழித்து மகர லக்கணம் உத்திராட நட்சத்திரம் 2ம் பாதம் ஸ்டார்ட் ஆனிச்சு, அந்த வண்டியில் பிரச்சனையாகி பெரிய அளவில் விபத்துகள் வந்துச்சு. அப்போ 3 வருஷமாக அந்த வண்டி ஓடிட்டு தானே இருந்துச்சு, 10 வருஷமாக அதே வீடு நல்லா தானே வாழ்ந்துச்சு. அந்த பிறந்ததுலேருந்து 40 வருஷம் அந்த பேர் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துச்சு. நம்ம ஒன்றும் பெரிய டாட்டா பேர்லாம் கிடையாது. நமக்கு என்ன இறைவன் படைத்தாலும் அதை கொடுத்துட்டு தானே இருக்கிறான். அப்போ பேர் மாற்றும் போது, இந்த எண்களை மாற்றும் போது மிக மிக கவனமாக இருக்கணும். ஒரு டைரக்டர் அப்படி தான் ஒரு விஷயத்தை பேர் சேர்த்தார், அதுக்கு பிறகு 10 வருஷமாக அவருக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு வரைக்கும். ஏன் பேர் மாற்றினார்? பேர் மாற்ற வேண்டியதில்லையே. பேர் மாற்றி இவர் இந்த காலகட்டங்களில் இவருக்கு எந்த பட வாய்ப்பு வரக்கூடாது அப்படிங்கிறத உண்மை, அதுதான் அவருக்கு வரலை. அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அச்சய இலக்கண பத்ததிங்கிற முறையில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி வந்து பூர்வ நட்சத்திரம் 3ம் பாதம் ஜாதகருடைய தொழில் வேலைவாய்ப்புகளை பற்றி கேள்வி கேட்பார். வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாதகருடைய முயற்சி, போட்டித் தேர்வு, போட்டி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக ஜாதகருடைய முயற்சி சம்மந்தப்பட்டது. பணம், அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கேள்வி கேட்க வந்திருப்பார். கொஞ்சம் ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் முயற்சியில் அவருடைய பெரிய அளவில் யோகத்தை பெற முடியும். ஆனால் கண்டிப்பாக தயவுசெய்து வந்து எனக்கு கிடைத்த வேலையை பார்த்துக்கிட்டு நான் இந்த வேலையோட பெட்டராக நான் தேடுறேன், நான் இந்த வேலையோட பெட்டராக நான் இன்னொரு விஷயத்தை நான் வந்து நல்லதாக அமைச்சிக்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து மாறாதீங்க. இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத உண்மை. கண்டிப்பாக பூர்வ நட்சத்திரம் 3ம் பாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வேலை. தொழில் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நண்பர் இளவரசி அப்படிங்கிறவங்க காரைக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. 4/8/1992 12:15 காலையில் பிறந்திருக்காங்க, காரைக்குடியில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம், இன்றைய லக்கணம் அச்சய லக்கணம், வயதோட லக்கணம் மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை எனக்கு திருமணமாகி 10 வருடமாக இருக்குது, குழந்தை எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த லக்கணாதிபதி எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கணும். 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதி குரு, மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான். ஏஎல்பி லக்கணம் மீனத்துக்கு 6ல சிம்மத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 6ல இருந்தால் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, பெரிய செலவு சம்மந்தப்பட்டது. அது 7ம் வீடு, எத்தனாம் வீடு? அது 12ம் வீடு. 7ம் வீட்டுக்கு அது 12ம் வீடு. அப்போ கணவன் மனை உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே காமிக்குது. அதேமாரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ம் பாதம்,
அப்போ 4 வருஷம் 5 மாதம் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இயக்குவார். இந்த சனி பகவான் மீன லக்னத்துக்கு 11 இருக்குது. சனிக்கும் குருவுக்கும் சஷ்டாஷ்டமம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த 4 வருடம் 5 மாதங்கள் மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்டது, மருத்துவமனை சம்மந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருந்துச்சு, அதுதான் உண்மை. அடுத்து வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுவுமே குருவுக்கு லக்னத்தில் வந்து புதன் நிற்கிறது, நீசமான புதன் நிற்கிறதும் குருவுக்கு அட்டமத்தில் புதன் நிற்கிறதும் மறுபடியும் மருத்துவ செலவு சம்மந்தப்படுவது. ஆனால் அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7 அந்த குருவும் புதன் சஷ்டாஷ்டம் இருக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் போராட்டமான காலமாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. கண்டிப்பாக 2022 ஜனவரிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்குவோம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட 5ஆம் அதிபதி 5-11 ஜாதகருக்கு 3 அப்போ முயற்சியில் இந்த ஜாதகர் யோகத்தை பெறலாம், குழந்தை பேர் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது ஆணோட லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமானா அது கொடுக்காது. கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர் பார்த்துட்டு இறைவன் அருளால் தான் வந்து குழந்தை பேர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஜாதகம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்த யோகம் நடந்துடாதா அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடரும் நினைப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய கிளைண்ட் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளருமே வந்து நம்மகிட்ட வரக்கூடியவங்க எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து ஜோதிடர் நினைப்பாங்க. உண்மையிலே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அந்த மனநிலை இருக்கு பாருங்கள். ரொம்ப அதான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒவ்வொரு ஜோதிடரும் வரக்கூடிய வாடிக்கையாளர் ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளோ கஷ்டமாக வந்து எப்படியாச்சும் ஏதோ ஒரு வழி கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான். வக்கீல்கிட்ட போனோம்னா இந்த கோர்ட்டில் போகும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த தன்னுடைய வாடிக்கையாளர் ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க பாருங்கள். அதுமாரி தான் ஜோதிடரும் இறைவன்கிட்ட வேண்டி இந்த இறைவனை பிடிங்க, இந்த பெண்ணை பொறுத்தளவுக்கு இளவரசிக்கு 8 கோடி முருகன் கோயிலில், குழந்தை இல்லாதவங்க 8 கோடி முருகன் கோயிலில் போய் பாலபிஷேகம் பண்ணுங்கள், 8 கோடி முருகன் கோயிலில் போய் உட்காந்துருங்க, ஒரு நாள் முழுக்க இருங்க. இல்லை திருவாரூர் தியாகராஜரை போய் சரணாகதி அடைங்க, திருவாரூர் போங்க. திருவாரூரில் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் விடையே கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து. ஏன்னா ரெண்டுமே வந்து திருவாரூரும் அந்த 8 கோடியும் பக்கத்தில் இருக்குது. நீ 2 கோயிலையும் தரிசனம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் அனுபவிக்க நீங்கள் செய்த கர்ம வினையை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நீங்கள் போய் அந்த முருகன்கிட்ட கேட்டு அந்த குழந்தை வரத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இறைவன் முருகன் அருளால் உங்களுக்கு வந்து நல்லதொரு குழந்தை பேர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாருமே யார் தீர்மானிப்பான்னா ஜாதகர் தாங்க. அதை உணரணுங்க, என் தப்பை நான் உணரணும். நீ உணராமல் எப்படிங்க அதை பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையில்? கண்டிப்பாக வந்து நல்லதொரு நிலை அடையட்டும். 2022 உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும். இறைவன் முருகன் அருளால் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.